ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி சூப்பராக நல்லா டேஸ்டியாக கோழி உப்பு கறி பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக ரெகுலராக பண்ணுறது சிக்கனு தான், ஆனால் இது வந்து நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். காஞ்ச மிளகாய் வச்சுட்டு நம்ம குயிக்காக ஈஸியாக பண்ணுறது, வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இது பண்ணிடலாம். இது வந்து ஒயிட் ரைஸ்க்காகட்டும் சாம்பார் ரைஸ்க்காகட்டும் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னன்ட்டு. பருவங்க ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே பாருங்கள், நான் சிக்கன்னு ஒரு 1 kg சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சைடில் எண்ணெய் நல்லா சூடானுவேன். இதில் கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வச்சோன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பட்டை, லவங்கு, ஏலக்காய், சின்ன ஏலக்காய், பெரிய ஏலக்காய், பிரியாணி இலை, ஸ்டார் அனாசி எல்லாம் சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரு 2 பீஸ் அளவு. அதுக்கு மேலே பூண்டு, ஒரு சொல்ல பூண்டு நல்லா சின்னதாக நம்ம இடித்து வச்சுருக்கிறோம், அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம், 2 நிமிஷம் வரைக்கும். பாருங்கள் இந்த அளவு கலர் செஞ்சுனா, ஒரு 15-20 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் விதையோடு எடுத்து வச்சுக்கிறோம், அது இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கறி பண்ணுறதுனால மெயின் நம்மளுக்கு இது காஞ்ச மிளகாய் தான் தேவை இருக்குது. இது சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, கம்மி ஜாஸ்தி. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனால் இதுக்கு மேலே வந்து சின்ன வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அது வந்து 1 கப் அளவு அதுவாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். நல்லா இது எல்லாமே காஞ்ச மிளகாய் இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மெயின் இது தான் இதுக்கு கறிக்கு. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாசனை போயிட்டுனா பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம 1-5 நிமிஷம் கிட்ட நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சிக்கன் எல்லாமே சேர்த்துக்கலாம் இதில் ஃபுல்லாக. பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக, மேலே கீழே எல்லாமே ஃபுல்லாக சிக்கன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஃபுல்லாக. மூடி வைக்கலாம் 1-5 நிமிஷம் வரைக்கும் சிக்கன் நல்லா. பாருங்கள் 1-5 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா கொஞ்சம் தண்ணி அதிலே நல்லா விட்டுடுச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, அந்த ஸ்டீமில் நல்லா தண்ணி விட்டுடுச்சு. இப்போ நல்லா மேலே கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதுக்கு மேலே சால்ட்டு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். வேறு எதை நம்ம இதில் சேர்க்குறது எதுவுமே இல்லை. கம்மி இன்க்ரீடியன்ட் தான், ஈஸியாக குயிக்காக நம்ம இது செஞ்சிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது மேலே கீழே நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பாருங்கள் இவ்வளோத்தான் நல்லா சூப்பராக நம்மளது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளது இந்த உப்பு கறி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம், சிக்கன் கூட நல்லா வெந்துடுச்சு. இது வந்து ரச சாப்பாடுக்கு அப்புறமா சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா தாராளமாக நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா சூடு சூடாக நம்ம ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோனாக்கா நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இது போன்லெஸ் சிக்கனில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இது வித் போனோட கூட செய்யலாம். இது பாருங்கள் சூப்பராக நம்மளது ரெடி ஆயிடுச்சு.